நிகழ்ச்சியில் இன்றும் மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி அவர்கள் வழங்கும் சிறப்பு பேச்சு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين أما بعد الله تعالى من الذي أرجله أرتنبي لنون المصري رحمة الله عليه أورجل ينجلك أر أبدشم شيء وذكاء كبندي مون ربع ينجل أي شون نارجل كان السلف رضي الله تعالى عنهم يتواصون بثلاثة وصايا أورجل شون نارجل ينجلك منال أندانا சஹாபாக்கள் தாபியங்களான மாபெரும் அல்லாஹ்வுடைய அறிஞர்கள் மூன்று வகையான உபதேசங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை யாரெல்லாம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவனாக ஆகி விடுகிறான் என்று தக்ரீபுல் வுசூல் என்ற கிதாபிலே அல் இமாம் அஹமத் ஜெய்னி தஹலான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மூன்று உபதேசங்களிலும் முதலாவது உபதேசம் மன் அஸ்லஹா மா பைனஹு வ பைன அல்லாஹ் தஆலா அஸ்லஹா அல்லாஹ் மா பைனஹு வ பைன الناس. யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள விடயங்களிலே நல்ல முறையிலே நடந்து கொள்வாரேயானால், அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு ரஹமத்தாக அனுப்பிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது உயிரை விட நேசித்து நமது தாய் தந்தையினர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதுமார்கள் சொத்து செல்வங்கள் அனைத்தை விடவும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசித்தவர்களாக அவர்களால் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தொழுகை அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நோன்பு ஜக்காத் ஹஜ் இவைகளை சரிவர நிறைவேற்றி அவர்களுடைய சங்கையான அந்த நாவினால் நமக்கு வெளியாக்கப்பட்ட திருக்குர்ஆன் அல் குர்ஆனுடைய அந்த வஹி என்னும் குர்ஆனுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவருடைய சங்கையான நாவினால் வெளியாக்கப்பட்ட ஹதீதுகளான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் அவர்களுடைய சொற்கள் அவர்களுடைய செயல்கள் அவர்கள் அங்கீகரித்தவைகள் இவைகள் அனைத்துக்குமே கட்டுப்பட்டு ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பம் வரக்கூடியவாறு அல்லாஹு தஆலா இவனோடு மஹப்பத்து வைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அமைத்து தக்குவாவோடு நபிலான சுன்னத்தான வணக்கங்களோடு விசேஷமாக தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவதோடு விசேஷமாக சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதோடு அத்தோடு மட்டும் நின்று விடாமல் நற்குண சீலர்களாக மற்ற மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக மற்ற மக்களிடத்திலே எங்களுக்கு எங்களால் ஒரு தவறு நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக பொறுமைசாலிகளாக அதே போல வைராக்கியம் வைக்காமல் உடனடியாக அவர்களை மன்னித்து நாங்கள் மிகவும் தாழ்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை மஹப்பத்து வைக்கிறான் அல்லாஹு தஆலா எங்களை நெருங்குகிறான். இப்படி மன் அஸ்லஹமா பைனஹு வ பைன அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருந்து அந்த அனைத்து விடயங்களையும் இவன் நல்லிணக்கப்படுத்தி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடியவராக ஆகிவிட்டால் அஸ்லஹ அல்லாஹுமா பைனஹு வ பைன நாஸ் அல்லாஹு தஆலாவே அவனுக்கும் மேனைய மனிதர்களுக்கும் இடையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் பொறுப்படுத்தி இவர் எங்கெங்கு காலடி வைக்கிறாரோ எந்தெந்த மனிதனை சந்திக்கிறாரோ எந்தெந்த விடயத்தை செய்கிறாரோ ஏனைய மனிதர்கள் மூலமாக மனிதர்களை சபபாக ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா இவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இவர் எந்த விடயத்தில் காலடி வைத்தாலும் அவருக்கு அது தட்டுப்பட மாட்டாது, அது தட்டி போக மாட்டாது, அதில் குறை ஏற்பட மாட்டாது, அது வீணாக ஆகிவிட மாட்டாது. எனவே அல்லாஹு தஆலா முன் நின்று இவர் மௌத்து வரையிலே இல்லை மௌத்துக்கு பின்பும் கபரிலும் மஹ்ஷரிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் குபரா கிடைக்கும் வரையில் அல்லாஹ் இவர்களை பாதுகாக்கிறான்.
அல்லாஹ் முன் வந்து இவரோடு இருக்கிறான் என்ற கருத்திலே முதலாவது உபதேசத்தை செய்தார்கள். இரண்டாவதாக மன் அஸ்லஹ சரீரத்தஹு அஸ்லஹ அல்லாஹு அலானியத்தஹு, யாரெல்லாம் கல்பை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, கல்பிலிருந்து நல்லெண்ணம் வைக்கிறார்களோ, கல்பிலிருந்து நல்ல நல்ல மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்து மக்களுக்கு நல்ல தான தர்மங்களை கொடுத்து மக்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து, யார் யாரெல்லாம் கல்பை மிகவும் பரிசுத்தப்படுத்தி ذிக்ருகளை கொண்டு சலவாத்துக்களை கொண்டு ஔராதுகளை கொண்டு துஆ கேட்பது கொண்டு நல்லடியார்களுக்கு நல்லடியார்களோடு நல்ல விதம் நடந்து கொள்வது கொண்டு மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்துவது கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவது கொண்டு வீடுகளில் எமது குடும்பத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அவர்களோடு நெருங்கி பழகுவது கொண்டு யாரெல்லாம் கல்பை சுத்தம் செய்கிறார்களோ அவர்களுடைய வெளிரங்கத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைப்பான். இவர் வெளிரங்கத்திலே மிக கண்ணியவானாக இஸ்ஸத்துடையவராக ஆகிவிடுவார். இதனைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன், இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியம் அல்லாஹுவுக்கும் அவனுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வலில் முஃமினீன் முஃமின்களுக்கும் தான் அந்த இஸ்ஸத் என்னும் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எங்களுடைய நாவினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலவாத்தை முடிந்தவர்களாக வஃபாத்தாக வல்ல நாயன் அல்லாஹ் எங்களுக்கு அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எமது துஆக்களை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. مولوي الحاج السيد علي صالح مولانا المرسي أبرك البلنجية سرق بيجنة كتير.